ஹாய் மகளே எல்லாருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எ இதை பற்றி பார்க்க போறோம்னா கேரட்டின் நன்மைகள் மற்றும் தீமைகளை பற்றி தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேரட்டில் கால்சியம் வைட்டமின் ஏ டி மற்றும் இ சத்துக்கள் அதிகம் நிறைந்துள்ளது ஆரோக்கியமான கண்களுக்கும் சருமத்திற்கும் உடல் வளர்ச்சிக்கும் கேரட் நல்லது இதில் உள்ள பீட்டா கரோட்டின் குளிப்பை கரைக்க நமக்கு உதவி செய்கிறது கேரட்டில் அதிக அளவு நார்ச்சத்து பொட்டாசியம் இருக்கிறதுனால இதை சமைச்ச உணவாக உண்பதை விட பச்சையாக சாப்பிடும்போது கேரட்டின் சத்துக்கள் நமக்கு அப்படியே கிடைக்கும் தினமும் ஒரு கேரட் சாப்பிட்டு வந்தோன்னா தேவையற்ற குளிப்பை அகற்றும் அது மட்டும் இல்லாமல் குடல் புண்களை தடுக்கும் கேரட் ஜூஸ் நம்ம குடிக்கும்போது கொஞ்சம் எலுமிச்சை சாறும் கலந்து குடித்தோம்னா அது பித்த குளறுகளை சரி செய்யும் பாதி வேகவித்த முட்டையோட கேரட் மற்றும் தேன் கலந்து சாப்பிட்டால் ஆண்களின் ஆண்மை சக்தி கூடும் வயிற்றுப்போக்கு உள்ளவர்களுக்கு கேரட்டை திப்பி இல்லாமல் நன்கு அரைத்து குடித்தால் வயிற்றுப்போக்கு சரியாகும் வாயு தொல்லையால் கஷ்டப்படுறவங்க கேரட் ஜூஸ் குடிக்கும்போது சரியாகிவிடும் சருமம் வறண்டு போய் உங்களுக்கு ரொம்ப அரிப்பை ஏற்படுத்துச்சுன்னா கேரட்டை துருவி சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க கேரட் வந்து இன்சுலினை அதிகமாக சுரக்க உதவி செய்கிறது சர்க்கரை நோயாளிகள் கேரட்டை அளவாக எடுத்துக்கணும் கேன்சர் நோயாளிகளுக்கு கீமோ தெரப்பி எடுக்கும்போது பக்க விளைவை குறைக்க நாற்பத்தெட்டு நாளைக்கு கேரட் ஜூஸ் குடித்தோன்னா தடுக்கலாம் கேரட் தினமும் சாப்பிடும்போது நோய் வராமல் பாதுகாக்கும் இரத்தத்தில் உள்ள குளிப்பை கரைத்து புற்றுநோய் வராமல் பாதுகாக்கும் கேரட்டை பச்சையாக சாப்பிடும்போது இதய நோய் வராமல் பாதுகாக்கும் கொலஸ்ட்ராலை குறைக்க நார்ச்சத்து நிறைந்த காய்கள் நமக்கு தேவை இவை கேரட்டில் அதிகம் இருப்பதால் கேரட் கொலஸ்ட்ராலை குறைக்கவும் நமக்கு உதவி செய்கிறது கேரட்டில் உள்ள பீட்டா கரோட்டின் கண் பார்வை நன்றாக தெரிய உதவி செய்கிறது கேரட் சாப்பிடுவதால் சருமம் பொலிவாக இருக்கும் சில பேருக்கு கேரட் உடல் ஒவ்வாமை ஏற்படுத்தும் இதனால் தோல் அலர்ச்சி படை வீக்கம் வயிற்றுப்போக்கு போன்ற ஆபத்தை ஏற்படுத்தும் எனவே மக்களே கேரட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த அறிகுறி இருந்தால் கேரட்டை தவிர்ப்பது நல்லது கேரட்டில் உலா என்கின்ற சர்க்கரை பொருள் இருக்குது இது குளுக்கோஸாக மாறி உடலில் சர்க்கரையின் அளவே அதிகரிக்கும் எனவே மக்களே சர்க்கரை நோய் உள்ளவங்க கேரட் சூஸ் விட்டு குடிக்காதீங்க இல்லைப்பா எனக்கு கேரட் ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கேரட்டை அவிச்சு சாப்பிடுங்க கேரட்டின் ஆய்வில் என்ன சொல்கிறாங்கன்னா கேரட்டில் மொத்தம் இருபத்தாறு பூச்சிக்கொல்லிகள் இருக்கான் மக்களே உசாராருங்க அதில் எட்டு பூச்சிக்கொல்லி புற்றுநோயை உண்டாக்கக்கூடியதாகவும் பதினாறு ஹார்மோன்கள் செயல்பட்டை தடுக்கக்கூடியதாகவும் மூணு நரம்பு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் ஏழு வளர்ச்சி பிரச்சினையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது எனவே மக்களே அதையும் அளவாக சாப்பிடுங்க மருத்துவரின் ஆலோசனைப்படி அப்புறம் இப்போ நீங்கள் தினமும் ஒரு கேரட்டை ரெகுலராக சாப்பிட்றீங்க திடீர்னு ஒரு சூழ்நிலை காரணமாக சாப்பிட முடியாமல் விட்டுறீங்க அதுவும் நமக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோன்னா மன எரிச்சல் தூக்கமின்மை பதட்டம் புளித்த ஏப்பம் இந்த மாதிரி தரும் வாரத்தில் இருமுறை கேரட்டை மாஸ்க் மாதிரி முகத்தில் தடைவிட்டு இருபது நிமிடம் கழித்து முகத்தை கழுவிவிட்டு விட்டு வந்தோன்னா முகம் பொன்னிறமாக ஜொலிக்கும் கேரட் மற்றும் சர்க்கரையை கலந்து கெட்டியாக அரைத்து முகத்தில் மஜாஜ் செய்து வந்தோம்னா முகத்தில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் இறந்த செல்கள் முகத்தில் இருந்தால் அது தானாகவே உதிர்ந்துவிடும் நமது வயிற்றில் சுரக்கப்படும் அதிகப்படியான அமிலத்தை தடுக்க காலையில் வெறும் வயிற்றில் கேரட் ஜூஸ் குடிக்கணும் கேரட்டில் உள்ள வைட்டமின் ஏ கல்லீரல் இறப்பை குடல் கண் பார்வை இதயம் இவற்றை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவும் ஓகே மகளே நாம் இப்போ இந்த வீடியோலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா குறிப்பாக கேரட்டையும் நம்ம அளவாக தான் சாப்பிட்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே மகளே டாட்டா ஹெல்த் இஸ் வெல்த்